யக்ஷவாழ என்று மதுவும் உடலுறவும் என்ற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி, ஏன்னா ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது தப்பான விஷயத்தை அகற்றியது. மது பழக்கம் எவ்வளவு தூரத்துக்கு இந்த செக்ஸுக்கு எகேன்ஸ்டான ஒரு விஷயம் என்பது உங்களுக்கு சொல்லியாரு. என்னடா டைட்டில் ஒரு மாதிரியா இருக்கு, குளிலர்ஸ் போட்டு செக்ஸ் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு. என்ன சம்பந்தம் இல்லாத இருக்கு, காமெடியா இருக்கு, சிரிக்கிற மாதிரி இருக்கு நினைக்கலாம். ஆனால் ரொம்ப சீரியஸான விஷயம். என்னோட நண்பர்கள் அப்போ வந்து பத்து பதினஞ்சு வருஷம் முடியாது நம்ம கார் வச்சுருந்தேன், ஓன் கார் இருந்தது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்னுடைய கார் எடுத்துக்கிட்டு அங்கே கேர்ள்ஸு சில ப்ராஸ்டியூட் கேர்ள்ஸ் எடுத்துக்கிட்டு பிஜிபி மாதிரி ஏரியா பக்கம் அந்த ஒரு ஏரியா பக்கம் போவாங்க. அங்கே வந்து குவாட்டேஷன்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு சாட்டர்டே நைட்டு ஆறு ஆமாம் சாட்டர்டே நைட் போவாங்க. வாடனை கூடுவாங்க ஜாலியாக, இந்த வயசில் அனுப்பிக்கான வெப்ப அனுப்பிக்க முடியும். வாடாமல் மது பாட்டில் வாங்கிக்கிறாங்க, மது பாட்டில் வாங்கிட்டு தான் போவாங்க, மது பாட்டில் வாங்கிட்டு போவாங்க. நீ ஏண்டா என்ன மது பாட்டில் இருக்கிறா, நீங்கள் வந்து என்னோட போய் சந்தோஷம் கொடுக்க போகிறீங்க, இந்த மது பாட்டில் இருக்கு, மது குடிச்சு பண்ணது நல்லா இருக்கு. அது என்ன மது குடிச்சு பண்ண என்னங்கிறது எனக்கு அந்த அந்த அனுபவம் கிடையாது, நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அதில் உண்மை பொருள் நீங்கள் உணரணும். இப்போ மதுவை குடிச்சிட்டு ஒரு பெண்ணோட போய் புணரும் பொழுது என்ஜாய் பண்ணும் பொழுது அங்கே உங்களுக்கு அந்த உண்மையான ரசனை இருக்காது. எதுக்காக அந்த கூலிலாசனா உதாரணம் சொன்னேன்னா, ஒரு பெண்ணுடைய நிர்வாணத்தை ரசிப்பதற்கு இந்த இயல்பான கண் அழகு நேச்சரை பார்க்கணும் இல்லையா, அங்கேதான் அழகு இருக்கு. கூலிலாஸ் போட்டாச்சு, இந்த கூலிலாஸ் போட்டு அந்த உருவங்களை வேற மாதிரி இருக்கு. இந்த கூலிலாஸ் எப்போ எதுக்கு போடணும், கூலிலாஸ் எதுக்கு போடணும், இயற்கை வெளிப்புறத்தில் வெயில் காலத்தில் வெயில் பாதிப்பு இல்லாமல் குளுமையாக பார்க்குறத கூலிங்லாஸ், பேரே கூலிங்லாஸ். அதை வந்து ரூம்குள்ளே யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், குளியாஸ் போட்டு ரூம்குள்ள என்ன உருவத்தை, என்ன உருவத்தை எப்படி ஒரு மனிதனை எப்படி ரசிக்க முடியும், ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ கூலிலாஸ் போட்டிருந்தா கூட எப்படி ரூம்குள்ளே உட்காந்து எப்படி ரசிக்க முடியும், கண்ணாடி இல்லாதானே பார்க்கலாம், அழகாக பார்க்கலாம். ஒரு பெண்ணோட நிர்வாண குளத்தை வந்து எப்படி ரசிக்கிறது, கூலிலாஸ் போட்டு ரசித்தா எப்படி இருக்கும், இயற்கையாக பார்க்குற எப்படி இருக்கும், வித்தியாசம் இல்லை. அந்த கூலிலாஸ் என்பது போட்டால் எப்படி ஒரு அது உண்மையான அழகை ரசிக்க முடியாதோ, அதுபோல் மது குடித்தா அது கூட போனால் அந்த இயற்கை அழகு, அந்த இறைவர் படைத்த அங்க அவயங்களுடைய அழகு ரசனை போயிடும். அப்போ எதுக்கு மது குடிக்கிற, இவர் மனமாற்றத்திற்கு, அவளுக்கு தாழ்வு மனப்பான்மை தன்னம்பிக்கையின்மை, இதுக்கு ஒரு வேகத்தை கொடுக்கறதுக்கு தன்னைத்தானே புஷ் பண்ணுறதுக்கு சொல்லி தன்னைத்தானே கீழே தள்ளி விடுறது, தன்னைத்தானே உற்சாகப்படுத்துறேன்னு சொல்லிவிட்டு தன்னைத்தானே கீழே தள்ளி விடுவதான் மது குடிப்பது. மது குடித்து விட்டு பெண்கிட்ட போனால் நிச்சயம் தோல்விதான். மனப்பூர்வமான உண்மையை சொல்கிறேன், மனோதத்துவ மருத்துவர்கள் சொன்ன மாபெரும் உண்மை இது. மது குடிக்கிறேன்னா உங்களை முழுமையான இன்பம் அனுபவிக்க முடியாது, அங்கே வந்து குறைபாடான இன்பம் தான். ஏன்னா நீ பார்க்குறதே ரசிக்க முடியாது, ஒன்று பெண்ணை அழகே ரசிக்க முடியலன்னா அப்படி என்ன அனுபவிக்க போகிறேன். ஒரு பொருளை விரும்பி ரசித்து சாப்பிட்றது எப்படி இருக்குது, கண்ணை மூடிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குது, கண்ணை மூடிட்டு என்ன ஒரு அல்வா வச்சு கண்ணை மூடிட்டு அல்வா சாப்பிட்டா எப்படி இருக்கும், பார்த்து பார்த்து இல்லை அல்வா பிக்கணும், அல்வா இன்னும் அழகாக கொஞ்சம் பிச்சு 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 சுவைக்கிறது எப்படி இருக்குது, நேரடியாக பார்க்கணும். எவ்வளோ பேர் கூலிலாஸ் போட்டு வர்ற, கூலிலாஸ் போடுற, கூலிலாஸ் கழட்டி வச்சு தான் சாப்பிட்றோம், சாப்பாடை பார்க்கணும். சாம்பாரோட சாதம் வெள்ளைச்சாதம் அதில் சாம்பார் அழகு, காய்கறி பொரியல் கூட்டு அவியல் அப்பளம் ஊறுகாய் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரசிக்கிறோம்ல, நீ கூலிலாஸ் போட்டு ரசா எப்படி இருக்கும். அது ஒரு பெண்ணோட நிர்வாணத்தை மனைவியோட நிர்வாணம், மனைவிட்ட மதுவை கொடுத்துட்டு போகிறதும் தப்பு தான், அவள் எப்படி போவீங்க, மது குடிச்சு போனால் ஒன்றுமே தெரியாது, எது எது எப்படி இருக்கு என்ன ரசனே தெரியாது. அந்த அழகை ரசிக்க வேண்டும் என்றால் இந்த விஞ்ஞான உலகம் கண்டுபிடிச்சு, அந்த காலத்தில் கூலிலாஸ் இருந்துச்சா அந்த காலத்தில் இல்லை, இப்போ வந்து நாகரிகம் மது பழக்கம், மது அனுத்துட்டு ஒரு பெண்ணிட்ட போகிறதும் கூலிலாஸ் போகிறதும் ஒன்று குருட்டு குருட்டுத்தனமான ஒரு புணர்ச்சி, அது ரசனை இல்லாத புணர்ச்சி, இயற்கைக்கு விரோதமான புணர்ச்சி. மது குடித்துட்டு போகாதீங்க, தயவுசெய்து மாற்றிங்க. நண்பர்கள் போனால் நான் ஏண்டான்னு சொல்லி அன்னைக்கே நான் திருத்தினேன், என்னோடய கார் எடுத்துகிட்டு போனானுங்க, எனக்கு கூட்டம் போகல, நான் நினச்சி போயிருக்கலாம்,
வேண்டாம், ஏன் போகல? நான் யோகாவில் இருந்தேன். யோகத்தில் இருந்த காரணத்தினால் ஒழுக்கத்தில் கட்டுப்பாட்டுக்குள் என்னை நானே வைத்துக் கொண்டேன். அவர் ஒழுக்கம் இல்லாமல் இருந்தார்கள், போனார்கள், கட்டார்கள், வந்தார்கள். முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மது குடிச்சிட்டு பெண்ணிட்டு போகாதீங்க. உங்களை உண்மையான இன்பத்தை அனுபவிக்க முடியாது. எஸ் ப்ளீஸ் கொஞ்சம்.